Thank you.
இருந்தால உங்க ஆசீர்வாதத்தினால நான் எந்த குறையும் இல்லாம இருக்கேன். இதே மாதிரி என்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கேடி கலைக்குமார் வருவாரு, அவர்கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க ஐயா. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வர, நீங்க கடையை பாத்துங்க. அக்கா, நம்ம முதலாளி மாசத்துல ஒரு நாள் இப்படி வெளியே போறாரு, எங்கக்கா போறாரு? அவர் எங்கேயோ போறாரு, வேலையை பாரு. நான் கிட்ட கேட்டு பாரு. என்னால முடியாது, எவனாலே முடியாது, எவனால முடியாது, என்னால முடியும். எங்கடா அந்த கூமுட்டிச்சாட்டிக்கணும்டா பட்ட சரக்கு குடிச்சா தில்லு வரும் கொண்டா முறுக்கு ஏ கொக்கி போட வந்தா இந்த கொண்டா கரிதா அவ சொக்கு மொழி போடும் அட கொத்து கரிதா இந்த கழுத கெட்டாச்சு பொண்டாட்டின்னு கட்டி வச்சாங்க ரெண்டு புள்ள பெத்தாச்சு முழு புள்ள விட்டாச்சு பயக்காட்டுக்குள்ள கட்டிங் விட்டா தப்பா சொல்லுங்க பாத்து புட்டா மாட்டிக்கிட்ட அவ வாழ நறுக்கி புட்டா வீட்டுக்குள்ள இவ மேல சாஞ்சி கிட்ட சொப்புக்குள்ள சரக்கு குடிச்சா தில்லு வரும் கொண்டா முறுக்கு அந்த கப்பலும் தண்ணி தன நானும் தண்ணி போட்டா திட்டும் உன்னோட கண்ணி அந்த சோகத்தை எண்ணி இந்த சூப்பன கண்ணி இவ மடியில தான் படுத்துக்கிட்டா நீ ஒரு ஞானி மப்பு ஏத்திக்கிட்டா ஜல்லிக்கட்டு கிக்கு இறங்கி புட்டா கோழா புட்டு இட்லி குண்டானத்தா கட்டிக்கிட்டு ஐயோ பட்டது போது மடா எற கட்டு அடிச்சாங்கடிக்கணும்டா பட்ட சரக்கு குடிச்சா தில்லு வரும் கொண்டா முறுக்கு ஏ கொக்கி போட வந்தா இந்த கொண்டா கரிதா அவ சொக்கு மொழி போடும் அட கொத்து கரிதா மனச தொடப்பா.
பாண்டி போய் கடைய தர. இவனுக்கு கடைய திறந்த மாதிரிதான். கடையில வேற ஆளை காணும், வீட்டுல வேற அவ்வளவு வேலை கிடக்குது. எங்கதான் போயிருப்பாப்ல அந்த மனுஷன்? மார்ட்டனுக்கு இந்த இவனை கேப்போம். மாமாவை என் முந்தானில தானே முடிஞ்சு வச்சிருக்கேன். என்ன வாய்க்குள் இப்படி உனக்கு? பின்ன மாமாவுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்துருப்ப, அதான் ஓடிட்டாரு. அடியே அந்த ஆளை பார்த்துட்டு அப்புறம் வந்து உன்னை வச்சுக்கிறேன். அந்த ஆளுக்கு சப்போர்ட் வேற. அத்த கிட்ட இருந்து மாமாவை எப்படியாவது காப்பாத்தணுமே. மாமா, 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 எந்திரி மாமா, மாமா நம்ம ஆசையா வந்தியா கஸ்தூரி? ஏய் மரியாதை கெட்டு போயிடும், என்னெல்லாம் வச்சுக்காத. என்ன மாமா, ஊரே மதிக்கிற ஆளு நீ, இங்க வந்து இப்படி கிடக்குறீங்க. பஞ்சாயத்து தீர்ப்பு மாசத்துல ஒரு நாள் நண்பர்களோட ஜாலியா இருந்தா தப்பா? ஜாலியா? காலையில இருந்து அத்தை உன்ன தெரு தெருவா தேடிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் அத்தைய நினைச்சு பாரு. அத்தையா? காசு வாங்கும் போது வீட்டு வாசல்ல வந்து நின்னீல, காச கொடுக்கறதுக்கு வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும்டா. எனக்கிட்ட ஓடி ஒளியிற எனக்காக நீ இங்க படிக்க தானடா வந்த? முளைச்சு மூணு இலை விடல,
கேவலமாயிட்டேவா? அப்படின்னா வீட்ல கூட அம்மா அக்கா தங்கச்சி கூட எப்படிதான் பாப்பியா? இந்த வயசுல எப்படி கேவலமான புத்தி? Get out. Out. நீங்க எல்லாரும் எழுதுங்க. கோயிலுக்கு போடி. கிளம்பிட்டமா? மாமா எங்க கஸ்தூரி கிளம்பிட்ட? கோயிலுக்கு போறேன் மாமா. சரி வா, வண்டியில ஏறி இறக்கி வரும். அங்காரிணி அம்மா, ஊங்காரிணி அம்மா, கண்ணனூரில் வாழ்ந்து வரும் மலையனூர் கங்காரம்மா, மாசாரமாய் உள்ளாய் ஆதிசக்தி நீயே அம்மா, அங்கமெல்லாம் காத்திடுவாய். வாங்க மாமா போலாம். நீ போன வரேன். போயிட்டு நினைப்பேன்னுங்கிற மாப்பிளைக்கு என்ன, ஊர் ஊரா தேடி அலைய போற? நம்ம கஸ்தூரிக்கு மருந்து தானே, சின்ன வயசுலயே பேசி முடிவு பண்ணது தானே? நீங்க சொல்றது சரிதான் சித்தப்பா. என்னதான் சொந்தமா இருந்தாலும் அடுத்த வீடு வாழ்க்கை பண்ண வீசையும் வருகையுமா இருப்பா? நல்லா இருக்கிறது இல்ல சித்தப்பா. என்னால முடிஞ்சதை நானும் செய்யணும்ல. சொல்றது வாஸ்தவம் தான். ஒரு நல்ல நாளா பார்த்து சட்டப்பட்டு ஆக வேண்டியதை பாரு. சரி சரி, நான் வரேன். பழனி வரேன். டே மாப்பிள்ள, நேத்து நீ ரெண்டாவது காசு வரணும் மறந்துடாத. உன் காசை கொண்டுட்டு ஓடியா போயிட போறேன். இன்னைக்கு எப்படி விளையாடுறன்னு பாடுறா. ஒரு தாயம். டே கதிர, காலேஜுக்கு போகாம ஊர் சுத்திட்டு இருக்க. ஏன் அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? டே ஆட்டத்தை விளையாடுறானா அவனை பிடிச்சி உங்க டே கதிர, நீ போட படிக்கிற பெல்ட் போய். யாரு இவனா? ஊருக்குள்ள கொள்ள வேலை பண்றான. காலேஜ்ல இருக்கிற ஆயால இருந்து சொல்லித்தர டீச்சர் வரைக்கும் ஒருத்தர விடுறது இல்ல. ஆமா, நீ பாத்த. ஆமாண்ண, கூட படிக்கிறவங்க எல்லாம் கதை கதையா சொல்றாங்க. காசுக்கு பிடிச்ச கேடா மருதண்ண இவனை பாலிடெக்னிக் காலேஜ்ல வேற சேர்த்திருக்கு. இதெல்லாம் பிஞ்சிலே பழுத்தது. சரி விடுண. அத்த அத்த கஸ்தூரி. வாங்க என் சின்ன மாமனே. காலேஜுக்கு போகாம ஊர் சுத்திட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இன்னைக்கு லீவு. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, அஞ்சு வயசுல என்னோட சின்னவன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒசரத்துல என்னோட பெரியவன் தானே, எட்டி பானை எடுத்து கொடுக்கறது. சரி கீழே இருங்க, நான் எடுக்கிறேன். உம்.
கொடுக்குறேன், நீ எட்டி அது. இதை எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு போராட்டம். வா போலாம். மேட்டு தெருவில் தொட்டி கட்டினாங்கன்னா வடக்கு தெருவில் பாட கட்டுறாங்க. 10 மைல் தாண்டி தான் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதா இருக்கு. தினம் செத்து செத்து தான் பழைக்கிறோம். அத்தா நீ சொல்றதெல்லாம் சரிதான். பல்லு வலிச்சு பரதேசம் போனவனு இருக்கான், பாம்பு கடிச்சு பாயசம் சாப்பிட்டோன்னு இருக்கான். எல்லாம் விதியா இருக்கா. தலைவலின்னு படுத்தா தலை விதியான்னு முடிச்சு போது. எதியா விதி? ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல்னா கூட ஆத்திர அவசரத்துக்கு 10 கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்கு. இதே நம்ம ஊர்ல ஒரு ஆஸ்பத்திரியோ டாக்டர் இருந்திருந்தா விதின்னு சொல்லுவியா? அசம்தான் மருது. நானும் கலெக்டர் ஆபீஸ்க்கு எத்தனை தடவை போய் மனு கொடுக்கறது, இதை அனுப்புறேன் அதை அனுப்புறேங்கிறாங்க, வந்த பாடு இல்லையாப்பா. ஊருக்குள்ள டாக்டர் வராங்களோ இல்லையோ, மாசமான கோட்டர் வந்துருது. சும்மா இரு. என்னால முடியறது, யாராலையும் முடியாது. ஆனா யாராலையும் முடியாது, என்னால முடியும். இந்த ஆள் ஒத்த வார்த்தையை சொல்லி ஊரை ஏமாத்துறானே. ஏய் அங்க என்னப்பா முணுமுணுப்பு? தலைவரே, அவன் அங்க சுத்தி இங்க சுத்தி உங்க சந்தானத்திலேயே கைய வைக்கிறான். எதுக்குப்பா வெட்டி பேச்சு? நம்மளே தனிப்பட்ட முறையில ஒரு டாக்டர் வச்சுட்டா என்ன? தனிப்பட்ட டாக்டரா? நம்ம ஊருக்கா? எந்த டாக்டர் சேவையை பாக்குறாங்க? எல்லாம் காசுதான். அப்படிலாம் இல்ல மாடசாமி, சில இடங்கள்ல டாக்டர் தொழில வியாபாரமா தான் பாக்குறாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எத்தனையோ நல்ல டாக்டருங்க சேவை செய்யணும்னு இருக்காங்கல்ல, அப்படி ஒரு டாக்டர் கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு? பொறுப்பா? பொறுப்பு பெரிய பருப்பு மாதிரி பேசுறான். ஏன் டாக்டர் நாங்க கூட்டு வரமா? என்னடா சும்மா இருக்க மாட்டேன் நீ? ஏய் இந்த பையலங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க. ஏ பாண்டி பேசாம இருந்த ஏ மருத விடுப்பா. ஏ உட்காருங்கப்பா, உட்காரு மருத. ஏ பாண்டி அவ்வளவுதான் உனக்கு? என்ன பண்ணலாம் இப்போ சொல்லுங்க. ஆளாளுக்கு சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க இப்படி. சொல்லு மருது, என்ன பண்ணலாம் இப்போ? தலைவரே, மறுபடியும் ஊர்ல இருக்கவங்க எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி ஒரு மனுவா என்கிட்ட கொடுங்க. அதுக்கு யார பாக்கணுமோ பார்த்து ஒரு நல்ல டாக்டரா கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு? மருது சொல்ற மாதிரி ஒரு டாக்டர் கூட்டிட்டு வரட்டும். அவர் வந்து தங்கறதுக்கு உண்டான செலவெல்லாம் நானே ஏத்துக்கிறேன். என்னப்பா நான் சொல்றதெல்லாம் சரிதானே? இங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? இதெல்லாம் ஒரு ஆளு, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து தலைவர், அப்புறம் பாத்துக்கலாம். இந்த மருந்து ஒரு நாள் வச்சு உரிச்சு விட்டுருங்க. அப்புறம் என்ன வேலை பார்ப்போம். சரிதான் தலைவர். டே பாண்டி, காலையில கறி வாங்க கடைக்கு போயிருந்தேன், கடை பூட்டி இருந்தது. அத்தாச்சி, பக்கத்துல ஒரு கல்யாணம், அதான் திறக்கல. நாளைக்கு திறந்துருவேன். போறான் சிக்கி இருக்கா? கஸ்தூரி, கஸ்தூரி, ஏய் ஏய் நில்லுடி. ஏற்கனவே உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் ஆகாது. என்ன பண்ணுவேன்?
நானே நாக்கு புடுங்கிற மாதிரி நல்லா கேட்டுட்டேன். வேற என்ன பண்ண சொல்ற? நீ ஒரு மாமா, அவன் ஒரு மாமா, நான் என்ன பண்றது? இந்த வரம் பாரு, இவன் ஒரு குட்டி மாமா. என்னடா இங்க வீட்டுக்கு போனே கஸ்தூரி அங்க இல்ல, இங்கதான் இருக்கும்னு தெரியும், அதான் வந்தேன். வேற ஒன்னும் இல்ல மாமா, வழக்கம் போல டியூஷனுக்கு வந்திருக்கான். அதனடா நல்லா பண்றா. அப்புறம் கஸ்தூரி அவன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு தெரிஞ்சிச்சு, பெரிய ஏழ்றையா ஆகி போயிரும். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது மாமா, நீ போயிட்டு வா. சரி நான் வரேன். செல்வி நான் வரேன்டி. சரி பேன வர. என்ன மாமனே, உங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஒழுங்கா படிக்கிறியா? எல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். படிச்சா சரி. பறக்க மண்பானையின் ஈரம் ஏன் நெஞ்சோட கசிந்திருக்க. I'm
மண்பானையின் ஈரம் என் நெஞ்சோட கசிந்திருக்க. வீட்டு சுவரில் வரும் பூங்காத்திய பேரை எழுதியது நீ தாண்டும் படியில் அது எப்போது என் நெஞ்சு கிடக்கிறதே பார்த்து போ இருதயம் கிடக்குது கீழே வருது. இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். அத்தா அத்தா நில்லத்தா, இந்த அத்தா கறி. அன்னைக்கு கூப்பிட்டு கஸ்தூரி அம்பல் இன்னைக்கு என்ன கூப்பிட்டு அம்பல் ஒழுங்கு மரியாதையா வெளியே நீ என்ன சொல்லலாம்? இந்த ஊர் வந்து தெரியல கஸ்தூரிய முற பொண்ணுன்னு போடா. அதான் உங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணு இல்லை ஆயிடுச்சுல, மறுபடியும் குறவாங்க. அத்தா நீ என்ன வேணா சொல்லு, உன் பொண்ணுதான் என் பொண்டாட்டி, நான் எப்பயும் முடிவு பண்ணிட்டேன். ஆத்துல முக்கிட்டாங்க, யாரோ ஒரு அண்ணன் குதிச்சிருக்காரு. இருக்கட்டும், எங்க மாமன் தான், வாங்க நான் கூட்டிட்டு போறேன். அங்க மருது வட்டின்னு விஷயம் ஒண்ணும் இல்லங்க, என் மாமா வட்டிக்கு பணம் கொடுக்குது, அதான் நீங்க வாங்க வந்தீங்களோ நினைச்சேன். நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, வாங்க போலாம். இருங்க மாமாவை கூப்பிடுறேன். சரி மாமா. மாமா வாடி. கஸ்தூரி என்ன மாமனை வெளியில நின்னு ஏலம் போட்டுட்டு இருக்கவ? யாரு இந்த பொடிப்பைய? அத்தை மூசு மாதிரி பேசாத, இதுதான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டர். டாக்டரா? இருக்கட்டும் இருக்கட்டும், நீ தேவையில்லாம பேசாத, முதல்ல மாமா கூப்பிடு. மருதே மருதே, இந்த வரமா, வா கஸ்தூரி. யார் இவரு? மாமா இவரே நம்ம ஊருக்கு வந்திருக்கிற டாக்டர், உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஓ டாக்டர் அரவிந்த், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன இப்படி உடம்பெல்லாம் நினைஞ்சு வந்திருக்கீங்க? அது வந்து அது ஒண்ணும் இல்ல மாமா, இவரு ஊருக்குள்ள வரும்போது ஒரு உயிரை காப்பாத்தினாரு, அதான் நினைஞ்சிட்டாரு. உங்களுக்கு நான் அப்புறமா விவரமா சொல்றேன். சரி வாங்க, முதல்ல உள்ள வந்து தலைய தொட்டுங்க. ஓகே சார். கஸ்தூரி நீ உள்ள வா. சரி போய் துண்டு எடுத்து கொடுங்க. மாமா உள்ள கூட்டிட்டு போப்பா. 12th படிக்கிற மாதிரி இருக்கான் டாக்டர். அம்மா இருமா, லூஸ் மாதிரி பேசாத, உள்ள வா. ஐயா செல்வம் வாயா. வரேம்மா. அம்மா என்னம்மா? வசந்தி நாலு நாளா நடையா நடக்கிறாயா, அவளுக்கு என்னையா பதில் சொல்லட்டும்? அம்மா எத்தனை வாட்டிமா சொல்றது? அதுக்கு இல்லையா, பொண்ணு நல்ல பொண்ணு, நாலு தடவை கோயில் வச்சு பாத்திருக்கேன், லட்சணமா இருக்காயா, காசு பணத்துக்கு எந்த குறையும் இல்ல, நீ சரின்னு சொன்னா போதியா? முதல்ல கஸ்தூரி கல்யாணம் நல்லபடியா முடியட்டும்.
ஊர்ல இருக்கவங்கலாம் எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியே மாறல. கஸ்தூரி நல்லபடியா கல்யாணம் பண்ணி போட்டோம், அப்புறம் பாக்கலாமா? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வா. இதோ வரேம்மா. ஏப்பா நம்மளும் சாப்பிடலாமா? இன்னொரு அரை மணி நேரம் போட்டோம், அப்புறம் சாப்பிடலாம். சரிப்பா. காலையில சாப்பிடாம வந்துட்டியாமே. அம்மா சொல்லுச்சு. ஏன்ன முதல்ல நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. என் மதனியை நான் பார்க்கணும், அவங்க கையால சோற திங்கணும், அவங்களோட சின்ன சின்னதா சண்டை போடணும், இப்படி நிறைய ஆசை இருக்குன்னு வசந்தி அக்கா சொல்ற பொண்ண கட்டிக்கண்ண. அப்படி அவங்க நம்ம வீட்டுக்கு வர நேரம் நம்ம இன்னும் நல்லா இருப்போம்ல. ஏன ஒத்துக்கண்ண. அப்பா இல்லாத வீட்டுல அண்ணன் தாமா அப்பா. நான் பேசுறதும் சரி யோசிக்கிறதும் சரி அண்ணனா இல்ல அப்பாவா. உன்னை மருது மாமா கையில புடிச்சு கொடுக்கற வரைக்கும் எனக்கு எந்த ஆசையும் இல்லம்மா. டாக்டர் தம்பி ஊரெல்லாம் பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்களே என்ன வெளியே போக சொன்னாலும் நான் போறதா இல்லை. என்ன தம்பி, நாங்கள் ஏன் உங்களை வெளியில் போக சொல்ல போகிறோம்? தாராளமாக இங்கேயே தங்கிக்குங்க. ஆ சரிங்க. அப்புறம் உங்களை ஒன்று கேட்கலான்னு இருக்கேன். கேளுங்க. அம்மா அப்பாலாம் ஊரில் தானே இருக்காங்க? அப்புறம் உங்கள் கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேர்? எனக்கு அப்படிலாம் யாரும் இல்லைங்க. நான் வளர்ந்தது படித்தது எல்லாமே ஆசிரமத்தில் தாங்க. டாக்டர் இனிமே இப்படி சொல்லாதீங்க. இந்த ஊரே உங்களுக்கு சொந்தம், புரியுதுங்களா டாக்டர்? புரியுதுங்க. வாங்க வாமா. கஸ்தூரி எங்க போயிட்டு வர? அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சித்தப்பா. டாக்டர் ஊர்லயே படிச்ச பொண்ணுனா அது கஸ்தூரி தான். அது படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போகணும்னு அதுக்கு ஆசைதான். ஆனா கஸ்தூரி மாமா மருதுக்கு இஷ்டம் இல்ல. ஏங்க, இன்னொரு இடத்துல வேலைக்கு அனுப்புறதுக்கு மருதுக்கு விருப்பம் இல்ல. சரி சித்தப்பா, நான் கிளம்புறேன். சரி வரங்க. சரி வாங்க தம்பி. என்னடி ஏதோ பேசணும், பேசாம அமைதியா வரீங்க? பிரச்சனையே நீ தாண்டி. எனக்கா என்ன பிரச்சனை? உங்க அம்மா உனக்கு ஏதோ காத்து கருப்பு பிடிச்சிருக்கு, பிரச்சனை பரிகாரம் செய்யணும்னு ஊர்ல சொல்லிட்டு தெரியுதுரி. என்னடி இதெல்லாம்? அதுவும் போயும் போயும் அந்த பாப்பம்மா கிட்ட போய் சொல்லி வச்சிருக்க. அது ஊரெல்லாம் போய் டமார அடிச்சிருச்சு. உங்க அம்மாவுக்கு வியவஸ்தே இல்லையா? எங்க அம்மா ஒரு லூசிடி, என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. அப்படி என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? எல்லா பொண்ணுங்களுக்கு வர அந்த மூணு நாள் பிரச்சனை தாண்டி. என்னால அந்த சமயத்துல கோவத்தை கட்டுப்படுத்த முடியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறேன். அது புரிஞ்சுக்காம எங்க அம்மா எனக்கு பேய் பிடிச்சிருக்கு, காத்து கருப்பு பிடிச்சிருக்குன்னு எல்லாருக்கிட்டயும் இப்படி ஊருப்புறா சொல்லிட்டு என்ன அசிங்கப்படுத்துதுடி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாத்திரையை ரெண்டு வேளை சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். நான் கொடுத்த மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றீங்கல்ல? சாப்பிட்றேங்க, வரேன். ஆ ஒரு நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசணும். நீங்க போகிறீங்களா? வரேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஏங்க நீங்க படிச்சிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கூடவா தெரியல. இதை பிடிங்க, இதுதான் உங்க ஃப்ரெண்டுக்கு இப்ப தேவை. இதை சாப்பிட்டும் சரியாகலைன்னா என்ன வந்து பாருங்க, நான் வரேங்க.
என்னப்பா சங்கர, செல்வி கதை என்னதான் பாச்சு? என்னன்னா பண்றது, அவ பின்னாடி நாய் மாதிரி தெரிஞ்சாலும் அவ கண்டுக்கவே மாட்டானா. வா மருது. என்ன அந்த முத்துவை பாத்தீங்களா? நாலு நாளா கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறான். என்ன மருது, ஏதாவது முக்கியமான விஷயமா? காசு வாங்கி 2 மாசம் ஆச்சுண்ணே, அசலும் வரல வட்டியும் வரல. என்ன மருது, எப்ப பார்த்தாலும் காசு பணம் வட்டின்ட்டு. அப்புறம் உங்களை மாதிரி இப்படி வெட்டியா தெரிய சொல்றீங்க? எங்களை மாதிரி யார் மருது வெட்டியா இருக்க சொன்னா? அந்த கஸ்தூரி பொண்ணா சினிமா பார்க்கு கடை கண்ணின்னு கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஆமாண்ணே, லவ் பண்ண நாய் பையெல்லாம் லவ் பண்ணுது, நீ லவ் பண்ண கூடாது. அது ஒண்ணு இல்ல மருது, கஸ்தூரிக்கு என்ன குறைச்சல, வெளியில கூட்டிட்டு போன்னு சொல்றான். காதலிக்கிறவன் யோசிக்கவே கூடாது மருது, தட்டி தூக்க, வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அண்ணன் சொன்னா கரெக்டா இருக்கும். நேரா போய் கஸ்தூரியை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியில போ, முத்து போய் வந்தா நாங்க பாத்துக்கணும். கிளம்பு கிளம்பு. டே கதிர், கஸ்தூரி எழுதிட்டு இருக்கியா? ஆ எழுதிட்டு இருக்கேன். கதிரு, நீ இங்கதான் இருக்கியா? ஆமாண்ணே. சரி கஸ்தூரி எங்க? உள்ள இருக்கு, போய் கூட்டு வா. கஸ்தூரி என்னடா, அண்ணா வந்திருக்கு, வா. வாமா வீட்டுக்குள்ள. பரவாயில்ல, இருக்கட்டும், வா டவுன் வரைக்கும் போயிட்டு வரலாம். டவுனுக்கா? எதுக்கு மாமா? எதுக்கு சொன்னாதான் வருவியா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, அம்மா வெளியே போயிருக்கு, இருங்க டோர் லாக் பண்ணிட்டு வரேன். சரி போயிட்டு. கஸ்தூரி நல்லா புடிச்சுக்கோ. சரி மாமா. கஸ்தூரி இங்க இருக்கிறது என்ன வேணாலும் எடுத்துக்க, காசை பத்தி கவலைப்படாத. சரியா? மாமா பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்காடா? பிடிக்கல. நல்லா இல்லையா மாமா? இது நல்லா இருக்கா? அவ்வளவா நல்லா இல்ல. ஏண்டா பிடிக்கல? பிடிக்கலையா? உங்க ரெண்டு பேருக்கும் நான் என்ன செலக்ட் பண்ணாலும் பிடிக்கல, நீங்களே செலக்ட் பண்ணுங்க. அக்கா நீங்களே ஒரு 10 புடவை எடுத்து போடுங்க. கொஞ்சம் பிரைட்டா இருக்கு மாமா. நல்லா இல்லையா? வேணாம் மாமா. சரி வேற புடவை பாருங்க, அந்த கிரீன பாரு. இது எனக்கு நல்லதா இருக்கு, இதே எடுத்துக்கோ.
நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கதிர் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. மாமா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. கதிர் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த கண்ணு சாப்பிடு. கதிரே, கஸ்தூரி உன்னை சீக்கிரமா வர சொல்லுச்சுடா. ஏசாமி, பாதி கூட சாப்பிடல, கஞ்சியிலே கைகள் உரிய. கஸ்தூரி பேரை சொன்னாலே உலகத்தே மறந்துடுவா. வந்துருக்கல. எவ்வளவு நேரம்டா உனக்காக வெயிட் பண்றது? எதுக்கு என்ன வர சொன்ன? எங்க போறோம் இப்போ? வயித்து வலி காய்ச்சல் வந்தா என்னடா பண்ணுவ? இப்ப என்ன, உனக்கு டாக்டரை பார்க்கணுமா? ஐயோ ஐயோ ஐயோ, என் செல்லம், போய் பாக்குறது மட்டும் இல்லடா, இத குடுக்கணும். எங்க ஸ்டோரி மருதன்ன? உனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துச்சு. நீ மருதனனுக்கும் டாக்டருக்கும் சண்டை எடுத்து கொடுத்த. அப்போ எனக்கு ஒண்ணும் இல்லையா? இது புடி முதல்ல மாமாவ வச்சிருக்கேன். டாக்டர் வேணாம், நீ சின்ன பையன். உன்ன எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? இப்போ இது போய் டாக்டர்கிட்ட கொடுப்போம், அப்புறம் உனக்கு என்ன வேணும் நான் வாங்கி தரேன். நேத்து மருத மாமாவோட கடைக்கு போயிருந்தேன், அப்படியே உங்களுக்கு ஒரு சட்டை வாங்கினேன். பிரிச்சு பாருங்களேன். வெளியே போ முதல்ல. எதுக்கு போன சொல்றேன்ல? எதுக்கு போ சொல்றீங்க? சொல்றேன் கதிர, நீ கொஞ்சம் வெளியே நில்ல ப்ளீஸ். இப்ப அவன் ஏன் போ சொன்னீங்க? அவனோட பிஹேவியரே சரியில்லை. அவன் உன்ன தப்பா பாக்குறானு எனக்கு தோணுது. சச்சா, அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. குழந்தையில இருந்தே என் கூடதான் இருக்கான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க அவனை குறை சொல்லாதீங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். நினைச்சேன் என்ன விஷயம் சொல்லு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத மருது, நம்ம கஸ்தூரி
எப்ப பார்த்தாலும் அந்த டாக்டர் வீட்டுல குடியா கிடக்குது. குடிசாமி தேவையெல்லாம் பேசாத. என் கஸ்தூரியை பத்தி எனக்கு தெரியும். அவ எனக்குன்னு பிறந்தவன். இதே வேற எவனாவது பேசிருக்கட்டும், வெட்டி போட்டிருப்பேன். அதனாலதான்ப்பா சொல்றேன், உனக்குன்னு பிறந்தவ வேற ஒருத்தனுக்கு கழுத்த நீட்டிடக்கூடாது. பாரு, மறுபடியும் சொல்றேன், இந்த பேச்சை இதோட விட்டு. இது பாரு மருது, உன் மேல இருக்கிற அக்கறையில தான் இதை சொல்றேன். அதுக்கு மேல உன் இஷ்டம். இப்ப கூட கஸ்தூரி டாக்டர் பார்க்கத்தான் போயிருக்கு. சொன்னா நம்ப போற மாமா? இது உனக்கு, இது டாக்டருக்கு. இப்ப கூட கஸ்தூரி டாக்டர் பார்க்கத்தான் போயிருக்கு. சொன்னா நம்ப போற கஸ்தூரி, அந்த சட்டி எடுத்துருவாமா? இந்தாமா. லட்சுமி, லட்சுமி வாங்க, போங்க. உட்கார், நானே வரேன். செல்வா, வயக்காட்டுக்கு போல? இதோ போனுத்த. உட்காருங்க. என்ன நீ காலையிலயே? சும்மா வந்தம்மா. என்னம்மா மருமகளே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்காத்த. சொல்லுங்க நீ. என்னத்த சொல்ல, நேத்து திடீர்னு நெஞ்சோலி வந்துடுச்சு. ஏதோ ஆயிடுமோன்னு பயந்துட்டேன். இல்ல வேணும், ஒண்ணும் ஆகல. என்னத்த சொல்லுங்க, வாங்க ஹாஸ்பிடல் போவோம். இல்லையா, இப்ப கொஞ்சம் வலி பரவாயில்லையா? அப்பதான் ஒண்ணு யோசிச்சேன், ஒத்த புள்ளைய தனியா விட்டு போறேன்னு பயம் வந்துடுச்சியா? மருதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும் தான். பொண்ணு எங்க வெளியவா தேட போற? இந்த அருகையா மருமக கஸ்தூரி? நீயே சொல்லியா செல்வா? நான் என்னத்த சொல்றது, எனக்கு சந்தோஷம்தான். ஆனா கல்யாணத்துக்கு ரொம்ப செலவாகமே. அட என்னப்பா செல்வம், நமக்குள்ள என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அடுத்த ஒரு நல்ல நல்லா பார்த்து கல்யாணத்தை வச்சிடலாம். சரிங்க. என்ன லட்சுமி, உனக்கு சம்மதம் தானே? நான் என்ன நீ சொல்ல போற, உங்க சம்மதம் தான் என் சம்மதம். அப்பனா நான் போய் ஆக வேண்டிய வேலையை பாக்குறேன். பத்துமா செல்வா? சரி வர மருமகளே. பொன்னி எங்க வெளியவ தேட போற? இந்த கையில் மருமக கஸ்தூரி. கஸ்தூரி, உங்களுக்காக இவ்வளவு நேரமா வெயிட் பண்றது. குங்குமம், கழுத்துல தாலி, கால மெட்டி, இதெல்லாம் நீங்க போட்டதால இருக்கணும். இல்லைன்னா செத்துருவேன். மேரேஜ்ங்கிறது அவ்வளோ ஈஸியா? ஏதோ ஒன்று வெளியில கூட்டிட்டு போய் காஃபி வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வர மாதிரி பேசுற. இப்பதானே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாணத்துக்குலாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதுக்குள்ள நானே உங்க மாமாட்ட பேசுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி மருது மாமா கிட்ட பேசுறது அவ்வளோ ஈஸி இல்ல. அரவிந்த், உங்களை முழுசா நம்புறேன். என்ன ஏமாத்திராதீங்க, நான் உங்களை தான் லவ் பண்றேன். மனசுக்குள்ள உங்களை நினைச்சுக்கிட்டு மருது மாமாக்கு கழுத்து நீட்ட முடியாது. அடியே, இப்படி பண்ணிட்டே அடி. மனசுக்குள்ள
கூடவே இருக்க மாட்டேன், நாசமா போயிருவேன். அவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமாடா? எனக்கு தெரியுமா, என்ன கேட்டு இருந்தேன் சொல்லடி. அடிக்கலாமா? எனக்கு அவரை கட்டிக்கிட்டோட என்னைக்குமே நான் நினைச்சதில்லை. எத்திரி கஸ்தூரி, மாமா சொல்றல்ல, எனக்கு மாமா மட்டும் இல்ல, கும்பிடுற கொலசாமி நெஞ்சுக்குள்ள வச்சிருக்க. என்ன மன்னிச்சிருமா? பரவாயில்ல, சொன்ன கேளு. எத்திரி கஸ்தூரி, அன்னைக்கு சொன்னதுதான் என்னைக்கும். இப்பவுமே நம்ம கஸ்தூரியோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அவளுக்கு டாக்டர் தான் பிடிச்சிருக்குன்னா, அவள் ஆசைக்கு தடையா நான் எப்படித்தான் இருப்பேன்? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், அடுத்த முகூர்த்தத்துல கஸ்தூரிக்கும் அந்த டாக்டருக்கும் நம்ம சின்ன மாரியம்மன் கோயில்ல கல்யாணம். நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அமைதியாரு, எந்த நேரத்துல என்னத்தை பேசுற?
பிள்ளைங்க ரூமுக்குள்ள இருக்காங்க, பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அமைதியாரு கஸ்தூரி கூப்பிடுற மாதிரி இருக்கணும். என்னம்மா கஸ்தூரி, கொஞ்சம் உள்ள மாமா. வாங்க நீ போய் பார்க்கலாம். சரி வா வாங்க. கஸ்தூரி ஐயோ என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு? ஏன் கத்துன? என்னமாச்சு மாப்பிளைக்கு? ஏன் இப்படி கிடக்குறாரு? என்னாச்சுமா சொல்லுமா? ஏமா மாப்பிள்ள இப்படி கிடக்குறாரு? என்னதா எல்லாரும் பதறி போயிருக்கீங்க? இருங்க இருங்க என்னாச்சு பாருங்க. என்னன்னு பாரு. ஆத்தா உசுறு போயிடுச்சா? ஐயோ கடவுளே, இந்த கஸ்தூரி பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு? இனிமே அவ என்ன பண்ண போற? ஐயோ என்னாச்சு தெரியலையே. ஐயோ யார் மருது? இப்படி ஒரு நிலைமை எங்க மாமா தாங்க. எங்க அவரு? உள்ளதான் இருக்காரு. வர சொல்லு. மாமா வெளியில போலீஸ் வந்திருக்கு. அரவிந்தோடியன் இவர் கொடுத்த கம்ப்ளைண்டால தான் நான் விசாரிக்க வந்திருக்கேன் சார். அவரை எங்களோட டாக்டரா நாங்க பாக்கல சார், எங்கள ஒருத்தர தான் நினைச்சோம். அதனாலதான் சார் எங்க பொண்ணை கல்யாணம் கட்டி வச்சோம். இப்படி நடக்கும்னு தெரியல சார். அட்டாய சந்தேகமா இருக்கு. நல்லா இருந்த மனுஷன் எப்படி செத்தான் சார்? ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் புரிஞ்சுதா அப்படியே இந்த ஊர் தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன் அவனுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான்.
உன்னை எங்கெல்லாம் தேடி இருக்கேன், நீ எங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க? அம்மா நீ சாப்பிடலன்னு சொன்னாங்க. எனக்கு பசிக்கலங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா? என்னால யாருக்கும் நிம்மதி இல்லாம போச்சேன. அப்படி சொல்லாதம்மா. ஏன் நாங்களாம் என்ன, எங்களுக்கு நீ பழைய கஸ்தூரியில கடகலப்பா இருக்கணுமா? உன்னோட விருப்பத்துக்கு மாற அண்ணன் எதையுமே செஞ்சதில்லைம்மா. உன் கல்யாணம் கூட என் விருப்பப்படி தான் பண்ண, ஆனா கடவுளும் சந்தோஷத்தை பறிச்சுட்டான். எதுவுமே நம்ம கையில இல்லைம்மா. நீ பழையபடி நல்ல சந்தோஷமா இருக்கணும் கஸ்தூரி. அதான் இந்த அண்ணனோட ஆசையும். என்னால எதையுமே மறக்க முடியல. அலாதம்மா தேனு. மாமா கொஞ்சம் இங்க வாயே. சரி மாமா. அடி செல்வி, மருது மாமா வருதுடி. இந்தா வர அக்கா, போயிட்டு வரேன். என்ன தேனு, எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. கஸ்தூரிய போய் பாத்தியா? எங்க மாமா போய் பாக்குறது, எங்களை பார்த்தாலே வழுவுறா. என்ன பண்ண சொல்றீங்க? மகாலட்சுமி மாதிரி பார்த்தேன் கஸ்தூரிய. இப்ப அவ முகத்துல சுத்தமா கலையே இல்லாம போச்சு. அவளை அப்படியே விட்டுறக்கூடாது தேனு. நீ போய் சொல்லு தேனு, என்னைக்குமே அவளோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். வாழ்நாள் முழுக்க என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லு. சரி மாமா, நாங்க போய் கஸ்தூரிய பாக்குறோம். வரோம் மாமா. ஏ முத்து, அந்த ஹோட்டலுக்கார 2000 ரூபாய் பணம் தரணும், வாங்கிட்டியா? போய் கேட்டு நாளைக்கு தரேன்ட்டான். ஆ சாரி, கல்யாண வீட்டுக்கு எத்தனை கிலோ அமிச்சிங்க? 20 கிலோ பாண்டி. 20? ஆ வாங்க சார், வாங்க சார். டாக்டர் கொலை வச்சியமா உங்களை விசாரிக்கணும். ஒன்றும் சார், எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை நம்புங்க. கஸ்தூரியை எவன் கட்டுறது வெட்டுறேன்னு சொல்லியாம ஊர் பிள்ளை எல்லாரும் சொல்றாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்றான். உனக்கும் மருந்துக்கும் என்னடா பிரச்சனை சார்? உண்மையை சொல்லல, என்ன நம்புங்க சார்? நீ வெளியூர் எங்கே போக கூடாது, புரியுதா? வாகண்ணு. என்னயா, எப்படி இருக்க? ஏதோ இருக்க சாமி. நானே உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. உட்காரு சாமி, வா உட்காரு. நீ உட்காரு. இந்த கதிரி இப்ப எல்லாம் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான் கண்ணு. கதிரிங்க? அவன் உள்ள கிடக்குறான் கண்ணு. கஸ்தூரி புதுசே செத்தல இருந்து உள்ளே கிடக்குறா. சாப்பிடறதும் இல்ல, ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல கண்ணு. கவலையோட படுத்து கிடக்கா. நான் என்ன பண்றது கண்ணு? கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கதிரிக்கு மட்டும்தான் வேதனையா, எல்லாருக்கும் வேதனை, என்ன பண்றது? ஆமா, நீ சொன்ன மாதிரி சின்ன வயசுல தாழ்ந்து எடுத்துட்டு நிக்கிறத பார்க்கும் போது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சாமி. நீ நினைச்சா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கல சாமி. இப்படியே இருந்தா எப்படிரா? கஸ்தூரி இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இதுல நீ இப்படி இருந்தா எப்படி? காலேஜுக்கு போ, கஸ்தூரியை போய் பாரு. நீ போய் பார்த்து பேசி பழகுனாதான் அவன் பழசெல்லாம் மறப்பான். கஸ்தூரி பாவுண்டா, நீ போய் பாரு. தாத்தா வெளியில கூப்பிட்டு போய் கேக் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, வாங்கி தரேன்பா. அல்லாம முடியாது, எனக்கு இப்பவே வேணும். வா தாத்தா, வாங்கி கொடு தாத்தா. வாங்கி தரியா? வாங்கி தரியா? ஏமாத்தினா நெரிக்கிடுவேன். இப்ப
என்ன தலைவர், என்ன இது விளையாட்டு? ஒன்னு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. ஏ பாண்டி, சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம், கெடுத்துட்டியா? சும்மாவா? சின்ன புள்ள துண்டால நெரிச்சா செத்தா போயிருவேன். ஐயோ தாத்தா, உனக்கு ஒண்ணுமே தெரியல, இதால நெருக்குனா செத்து போயிடுவாங்க. இல்லடா செல்லம், இதுல எல்லாம் சாக மாட்டாங்கடா. ஐயோ தாத்தா, இப்படிதான் டாக்டர் மாமாவும் மருது மாமாவும் கழுத்தை நெரிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதனால தான் டாக்டர் மாமா இறந்துட்டாரு. அப்பவே நினைச்சேன் அவன் தான் கொலைகாரன். சின்ன பிள்ளைய பார்த்துட்டு சொல்லிருச்சுல்ல, இப்ப என்ன சொல்றீங்க? இல்ல பாண்டி, மருது அப்பேற்பட்ட ஆள் இல்ல. ஏன் சொல்ல மாட்டீங்க? என்ன மாதிரி கறி வெட்டுறவனா இருந்தா கொலைகாரன், அவன் வட்டிக்கு விட்டா நல்லவனா? அப்படி இல்ல பாண்டி, எதையும் எடுத்தோம் கவுத்தோம்ல முடிவு பண்ண முடியாது. அவன் நல்லவன் மாதிரி இருக்கணும் தான், ஒரே நாள்ல கல்யாணத்துக்கும் சம்மதிச்சுட்டு அடுத்த நாள் கொலையும் பண்ணிருக்கான். ஊரை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன் அப்படித்தானே? இவன் பண்ண தப்புக்கு போலீஸ் என்ன வந்து விசாரிக்குது? தலைவரே, நான் இதை சும்மா விட மாட்டேன். தலைவரே பாண்டி, வீடா தங்கச்சி வாழ்க்கை சரி விடு செல்வம், அவன் ஒரு ஆள், அவன் சொன்னதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு நிக்கிறா. அவன் சொன்னதுல ஒரு உண்மை இருக்குல்ல, கஸ்தூரி வாழ்க்கைய நாம தானே கெடுத்துட்டோம். நீ என்ன சொல்ற புரியல? ஆமா மாமா, அவளுக்கு பிடிச்சவனே கல்யாணம் பண்ணுவேன்னு நீ சொன்னதுனால உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சான். அன்னைக்கே நீ வேணாம்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். கஸ்தூரி விருப்பத்துக்கு மாறா எதுவும் பண்ண வேணாம்னு நினைச்சேன். அது தப்பா? எல்லாம் விதி, நாம என்ன பண்ண முடியும்? முடியுமாமா, நீ நினைச்சா விதியை மாற்ற முடியுமா? என்ன செல்வம் சொல்ற? ஆமாமாமா, கஸ்தூரியை நீ மட்டும் கட்டிக்கிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமாமா. நான் சொல்றது இருக்கட்டும், முதல்ல கஸ்தூரிக்கு சம்மதமான கேள்வி. அதை நான் பாத்துக்கிறேன் மாமா, அதை பத்தி நீ கவலைப்படாத. கொன்னே விடுவேன்.
சார் வணக்கம், இன்ஸ்பெக்டர் சாருங்களா? ஆமா, யார் பேசுறீங்க? சார் நான் டாக்டர் அரவிந்தோட கார்டியன் பேசுறேன். சொல்லுங்க சார், நம்மளோட கேஸ் எந்த லெவல்ல இருக்கு? சார் அத பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ப்ரூஃப் கிடைக்கல சார். சார் நீங்க விசாரிக்கிற லட்சணம் தான் எனக்கு நல்லா தெரியுதே சார். அந்த பொண்ணோட மாமன் தான் குலகாரன்னு நான் சொல்றேன். நீங்க அத பத்தி கண்டுக்காம அவனை தப்பிக்க வைக்கிறதுக்கு வழி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. விடுங்க சார், நான் டைரக்டா கமிஷனரை பாத்துக்கிறேன். சார் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்கள குடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்கிற வரைக்கும் எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நீங்க கமிஷனரை பாக்குறதா இருந்தாலும் பாத்துக்கோங்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாத்துக்கலாம் சார், விடுங்க, நீங்களும் நானும் பாத்துரலாம். போன வைங்க சார். கஸ்தூரி அக்கா, உங்களுக்காக மருது மாமா கோயில என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு போய் பாருங்க. நினைச்சதே இல்ல. அதுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, அது உங்களை நம்புதுன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மருந்துதான் கொலகாரன் சொல்றாங்க. அது சொன்னா சண்டைக்கு வராது. அண்ணன், கஸ்தூரி இருக்கிற வேதனையில கண்டத சொல்லி குழப்பாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கறி வெட்டுற புத்தி மாத்த முடியுமா? அப்படிதான் இருக்கும். தேனே பயா, தேனே நில்லு, தேனே. தெரியுமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க சார். ஒரே ஊருக்குள்ள இருக்கிற இறந்து போயிருக்காரு, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றேன். உண்மையிலேயே எனக்கு தெரியாதுங்க சார். ஆமா, இந்த மருது பாண்டி பையன் எல்லாம் எப்படி சார்? அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தங்கமானவங்க தான் சார். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாதுங்க சார். மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க சார். சரி, இது விஷயமா ஏதாவது விவரம் தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. பார்த்தேன் பார்த்தேன் இந்த ஊருக்குள்ள
ஊர்ல நிறைய பேர் கொலகாரங்க தெரியறானுங்கடா. ஆமாப்பா. ஏய் நில்றா. என்னடா? யார சொல்ற? உன்ன தான்டா சொன்னேன். ஏன் நீ கொலகாரன்னு உனக்கு தெரியாதா? யாரடா சொல்றே? கையறா. ஆமாடா. கொலகாரன் கொலகாரன் சொல்லாம. வேற என்னடா சொல்றது? ஊரு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றடா நீ தான்டா கொலகாரன். தனியா பேசணும். என்ன மருது, நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சாலும் பார்த்தா நீ எப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் தலைவரே. நான் என்ன பார்த்தா பண்ணேன்? அவன் ஒரு ஆள்னு அவன் கூட சேர்ந்து கூத்தடிக்கிறீங்க. அதனாலதான் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறான். இந்தா இப்ப என்னைய கொலகாரங்கிறான். அவன் மட்டுமா சொல்றான்? இந்த ஊரே சொல்லுது மருது. என்ன தலைவரை சொல்றீங்க? இப்படி வா. ஒண்ணு இருக்கு. இதா குறையா மாப்பிள? கதிரை பத்தி தான். கதிரா? என்ன விஷயம்? இப்போல்லாம் அவனோட நடவடிக்கையே சரியில்லை. நான் கஸ்தூரிட்ட அப்பவே சொன்னேன், ஆனா அவன் நம்பல. இன்னைக்கு கஸ்தூரியோட துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றான். அதை யாருக்கிட்ட சொல்றதுன்னு தான் தெரியாம. கஸ்தூரி உன்னை விரும்பிச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் ஆசையெல்லாம் விட்டுட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா முதனாலே என் குடும்பத்தை பிரிக்கலாம் பாக்குறியா? கதிர் யார் தெரியுமாடா? என் உசுறு. இப்ப புரிஞ்சுதா தலைவரே? இதுதான் நடந்தது. என்னப்பா இப்படி சொல்லிட்டான்? பாவி பய சாக போற நேரத்துல இந்த மாதிரி சொல்லிட்டு செத்துருக்கான். கதிர் பாவம் பச்சை மண்ணாச்ச. அவனை போய் சேச்ச. அதனாலதான் டாக்டர் கழுத்த நெரிச்சேன். நான் போய் கொலையெல்லாம் பண்ணுவேனா தலைவரே? சரி விடுப்பா, இப்பதான் உண்மை தெரிஞ்சு போச்சுல. டாக்டர் எப்படி செத்துருப்பான்? லட்சுமி யாரு? நான் தான் லட்சுமி. வாங்க நீ உக்காருங்க. நீ எப்படிமா இருக்க? ஏதோ இருக்க. நீ காபி கொண்டு வரவா? நீ வேணாமா உக்காரு. ஏமா அப்படி இருக்க? வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற. என் மருமகளும் வரமாட்டேங்கிறா. அவதான் சின்ன பொண்ணு. நீ அவதி எடுத்து சொல்லக்கூடாது. அவ செஞ்சதுக்கும் உங்க வீட்டு வாசப்படியை நான் எப்படி மிதிப்பேன்? உங்க முகத்துல நான் எப்படி என்னை முழிக்கிறது? நீங்களே சொல்லுங்க. நீ அதுக்கு நீ இப்படியே விட்டுருவியா? நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சுக்கிட்டு இருந்த எப்படி? நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். நான் என்ன செய்ய? நீங்களே சொல்லுங்க. நீ நாம இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். ஆண்டு அனுபவிக்கிறது இந்த சின்ன தெரிசுங்கதான். நான் சொல்றதை கேளு. பக்குவமா கஸ்தூரிக்கிட்ட எடுத்து சொல்லு. நான் என் புள்ளகிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுத. நீ பேசணும்னு சொன்னிய மாமா. பேசணும்னு தான் கூப்பிட்டேன். நீ பேசி நான் கேட்கணும். தயவு செஞ்சு மனசு விட்டு பேசியிருக்க ஸ்டோரி. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு மாமா? நீ என்னையே மனசுல நினைச்ச வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா நான் அப்படி இல்லையே மாமா. அதையும் மீறி
நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்த உன்னை பத்தி கூட நினைக்காம எனக்கு எந்த குறையும் இல்ல மாமா. ஆகணுங்கிறது என் தலையில எழுதிருக்கு. நான் இப்படி இருந்துட்டு போறேன். என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு மாமா. ஆமா மாமா, நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும் மாமா. நீ சரி சொல்லு. காலம் முழுக்க மாம நான் இருக்கவன் கூட சொல்லு கஸ்தூரி. ஒண்ணுமே புரியல. அவனை கேட்ட இவன் கொலகாரங்கிறான், இவனை கேட்ட அவன் கொலகாரங்கிறான். எவன் கொலகாரம் கண்டுபிடிக்கிறதுக்குல மண்டையில இருக்கிற முடியெல்லாம் போட்டிரும் போல இருக்கு. இப்ப மட்டும் என்ன வாழ்ந்தாக்கோ? ஏய் என்னடி திமிரா, என்னால முடியறது? யாராலையும் முடியாது. யாராலையும் முடியாது, என்னால முடியுண்டி. இங்க பாரு, டவுசர் அவுத்து விட்டுட்டு வெளியே பத்தி விட்டுருவேன், பேசாம இருக்கணும். ஐயோ, நீ செஞ்சாலும் செய்வடி. ஆனா ஒண்ணு, போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிடண்டி. ஐயோ, வாய முடிச்சு சுமாரியா. மருந்து கொலகாரன்னா உன்னை கொன்றுவான், பாண்டி கொலகாரன்னா உனக்கு கிடைக்க கரிய சாராயமே கிடைக்காது. உன் பஞ்சாயத்துல கொண்டு போய் வெளியில வச்சுக்கோ. உன் பவுச பத்தி எனக்கு தெரியாது. என்னடி திமிரா பேசுற? நான் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணேன்னு வையே, 18 படி நடந்து தெரியுமா? நீ என்னடா பிஸ் போடு. அன்னைக்கு கொண்டு மறந்து போச்சா? அப்பா தலைவரா இருந்ததுனால இந்த பதவி உனக்கு கொடுத்துருக்காங்க. மத்தபடி நீ எல்லாம் வேஸ்டியா. எதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாள. எதுவா இருந்தாலும் என்ன மறைக்காம சொல்லுங்க. கொலைக்கான காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. டாக்டரோட மர்டர் கேஸ் கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அப்படியா? ஆமா, ஊருக்குள்ள விசாரிச்சதுலயோ நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதையும் வச்சு பார்க்கும்போது கொலையாளிய நெருங்கிட்டோம். எட்டி பிடிக்கிற தூரத்துல தான் இருக்காங்க. இன்னும் 1-2 டேஸ்ல புடிச்சிருவோம். செண்பகம், செண்பகம், நல்லா இருக்கீங்களா? வாக்க உள்ள போலாம். பரவாயில்ல, இங்கேயும் உட்காருவோம். என்னக்கா, ஊருக்குள்ள ஆளவே காணோம்? கஸ்தூரி கல்யாணம் முடிஞ்ச கையோட என் பையன் வீட்டுக்கு போயிட்டு நான் இன்னைக்குதான் வந்தேன். விஷயத்த கேள்விப்பட்டதும் நான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன். என்னத்த சொல்றது, எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவ பிடிவாதமா அந்த டாக்டர் தான் கல்யாணம் பண்ணுவான்னு இருந்தா அவ தலையழுத்து. அவளால எங்க நிம்மதி எல்லாம் போச்சு. எல்லாம் விதிதான். ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்து இந்த கல்யாணத்தை நல்லா தான் பண்ணுனீங்க. இந்த வாழை மரம் காயறதுக்குள்ள இந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சு. இந்த கதிர் பைய கல்யாணத்துல ஓடி ஓடி வரதே. சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்லமா, நான் பாத்துக்கிறேன். மருது, என்னையா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். விஷயத்த கேள்விப்பட்டேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? அந்த கல்யாணத்துல கதிர் பைய ஓடி ஓடி டாக்டர் என்னடா, நீ ஒரு பக்கம் கஸ்தூரி ஒரு பக்கம் கவலைப்பட்டுட்டே இருந்தா என்னடா? இனியும் கஸ்தூரிய தனியாலாம் விட முடியாது. அவளை கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணேன். அவ தான் என் பொண்டாட்டி. இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அவ நல்லா இருக்கிறத பாக்குறத விட வேற என்னடா வேணும் என் வாழ்க்கையில? செல்வத்திட்ட தேனிட்டையெல்லாம் நானே பேசிட்டேன். நீ போய் கஸ்தூரிய நேர்ல பார்த்து நான் சொன்னேன்னு சொல். ஏன்னா அவ இப்ப இருக்கிற வேதனையில நீ சொன்னா மட்டும்தான் கேட்பான். புரியுதா? என்னடா
பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீ பாட்டு யோசிச்சுட்டே இருக்க. என்ன யோசனை? ஒண்ணும் யோசிக்கலண்ணே, நான் போய் பேசுறேன். கஸ்தூரி உனக்கு தானே, அவ மாட்டேன்னு சொன்னாலும் நான் சம்மதிக்க வைக்கிறேன். போதுமாண்ணே, அதுக்கு தாண்டா உன்னை வர சொன்னேன், வரவாடா. சரிண்ணே. ஒன்னு பேசாம இருக்க, உனக்கு நான், எனக்கு நீ, நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருந்தோம் கஸ்தூரி. என்னை விட்டா உன்னை யார் நல்லா பார்த்துப்பா சொல்லு கஸ்தூரி? வேணாம் கஸ்தூரி, நமக்கு யாரும் வேணாம். நான் சொன்ன கேப்பில் உனக்கு என்ன பிடிக்கும் தானே? நம்ம இப்படி இருந்துடும் கஸ்தூரி, சொல்லு கஸ்தூரி. கஸ்தூரி தானே உயிர், எனக்கு வேற யாரும் மேல கஸ்தூரி நீ கல்யாணம் கூட்டு போயிருக்க தப்பு நடக்கலன்னு கஸ்தூரி தானே உலகம், என்ன தப்பான கிடையாது புரிஞ்சு கஸ்தூரி கண்ணத்தோட
புரிஞ்சுக்கவே இல்லையே, நம்பலாம். விடியட்டும், இத முதல்ல கஸ்தூரிட்ட சொல்லிடுறோம். இதை யார் கொடுத்தாங்க? அக்கா கொடுத்துச்சு. அக்காவா? சரி நீங்க போங்க. அப்படிங்களா? நம்ம ஊர் எல்லையில மருதும் கதிரும் அடிச்சுக்கிறாங்க, சீக்கிரம் போய் என்னன்னு பாரு.
ஏன் மாமா உன்னை அடிச்ச? என்ன ஆச்சு? மாமா சொல்லு மாமா. அவன் என்ன பண்ணா தெரியுமா? டாக்டர் கொண்டவே இல்லையா? உனக்கு அரவிந்த் உனக்கு என்னடா துரோகம் பண்ணாரு? ஏன்டா உனக்கு அதை பண்ண சொல்லுடா சொல்லு. மாமா கூட எதிர்த்து மல்லி கட்டுற அளவுக்கு வந்துட்டியா? நீ என்ன தொட்டு பேசும் போதெல்லாம் தப்பா இருக்காது தாண்டா நான் நினைச்சேன். ஆனா உன்னோட கேவலமான நினைப்பாலதான் என்ன சுத்தி சுத்தி வந்திருக்கேன்னு இப்பதாண்டா எனக்கு புரியுது. அப்பா அம்மா கூட வளராத புள்ள தப்பாதான் போகுங்கிறதுக்கு நீயும் ஒரு உதாரணம் ஆயிட்டேடா. நான் உன தம்பின்னு வெறும் வார்த்தையில கூப்பிடலடா. அது வெறும் வார்த்தை இல்லடா, என் உசுரா. அத நான் கட்டிக்க போற பொண்ணு உன்னை அம்மா ஸ்தானத்துல பாத்துப்பான்னு நினைச்சேன். அப்படிதான் கஸ்தூரிய நினைச்சா, ஆனா அவளையே தப்பா நினைச்சியடா. இது ஓன் தப்பு இல்லடா. நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்காம பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சரை காதலிக்கிறதும் பக்கத்து வீட்டுல கல்யாணம் ஆன பொண்ணை காதலிக்கலாங்கிற இந்த சமூகத்தோட தப்புடா தப்புடா. இப்படி தப்பாவே பார்த்தா பொண்ணுங்க எப்படிடா வாழ முடியும்? இதுக்கு பேர் ஆபத்து தரமே இல்லடா. இல்லடா கேவல உனக்கு ஏன் உடம்பு தர வேணும்? வா வந்து எடுத்துக்கோ. வாடா வாடா. சா என்னடா கஸ்தூரி நம்ம கதிர்ல